This is Learn Pharma in Tamil YouTube channel. இதில் வந்து நாங்கள் தமிழ் ஃபார்மசி ரிலேட்டட் உள்ள சிலபஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். செமஸ்டர் ஒன், செமஸ்டர் டூ அண்ட் செமஸ்டர் த்ரீயில் இருக்கிற சிலபஸ் தாங்க இப்போ போயிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்கிற டாபிக் பார்க்க போகிறோம். போன கிளாஸில் என்ன பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் இன்ஜினியரிங்கில் எவாப்ரேஷன் டாபிக் பார்த்தோம். நீங்கள் அந்த டாப்பிக்கை பார்க்கலன்னா உங்களுக்கு ஐகானில் வந்து நான் லிங்க் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். சென்ட்ரிஃப்யூ இப்போ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃப்யூகேஷன். சென்ட்ரிஃப்யூகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸில் இன்ட்ரோடக்ஷன், அப்ளிகேஷன், தியரி, கிளாஸிஃபிகேஷன், எக்யூப்மெண்ட்ஸ் இது தாங்க நமக்கு இருக்குது. அதில் வந்து நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரொடக்ஷன், அப்ளிகேஷன், தியரி இந்த மூணு மட்டும் இன்றைக்கி வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். சாதாரணமாக சென்ட்ரிஃபிகேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி எக்ஸாம்பிள் வச்சு நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுற வாஷிங் மிஷினை எடுத்துக்கோங்க. அந்த மெஷினில் வாஷ் பண்ணுறதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும், தென் அந்த ட்ரெஸ்ஸை வந்து நமக்கு ட்ரை பண்ணி தரதுக்குன்னு ஒரு பார்ட் இருக்கும் இல்லையா. அந்த ட்ரை பண்ணி தர பார்ட்டில் நம்ம வெட்டாக கொண்டு போய் நம்ம ட்ரெஸ்ஸை போடுவோம். அது வந்து நம்ம குறிப்பிட்ட சம் பீரியட் ஆஃப் டைம், ஆஃப்டர் சம் பீரியட் ஆஃப் டைம் கழிச்சு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நமக்கு ட்ரையாக அந்த வந்து நம்ம ட்ரெஸ் எல்லாம் வந்து நமக்கு தரும் இல்லையா. அதை தான் நம்ம சொல்லிடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகேஷன் பாருங்கள், ஒரு வெட் ப்ராடக்டை நீங்கள் உள்ளே போடுறீங்க, அப்போது நீங்கள் கரண்ட்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுறீங்க, அது வந்து ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸ் மூலியமாக நமக்கு வெட் ப்ராடக்ட் எல்லாம் என்ன மாறி கிடைக்கிது, ட்ரை ப்ராடக்டாக கிடைக்கிது. இதை தான் வந்து நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். பாருங்கள் டெஃபினிஷன் பாருங்கள், உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்கள், சென்ட்ரிஃபிகேஷன் இஸ் ஏ யூனிட் ஆப்ரேஷன் எம்ப்ளாய்ட் ஃபார் செப்பரேட்டிங் த கான்ஸ்டியூயன்ஸ் இன் டிஸ்பர்ஷன் வித் த எய்ட் ஆஃப் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். இதில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறதுலாம் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு குட் மார்க்ஸ் கிடைக்கும். சென்ட்ரிஃபிகேஷன்றது ஒரு யூனிட் ஆப்ரேஷன், இதில் டிஸ்பர்ஷனில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் செப்பரேட் கான்ஸ்டியூயன்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கணும். எப்படி, எது மூலியமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி எடுக்கிறதா நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டெஃபினிஷன், சிம்பிள் டெஃபினிஷன். இதுவே ஃபார்மசி ரிலேட்டடான டெஃபினிஷன் பாருங்கள், டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் செப்பரேட்டிங் த டூ இம்மிசிபிள் லிக்விட்ஸ் ஆர் சாலிட்ஸ் ஃப்ரம் லிக்விட். ஒரு லிக்விடில் இருந்து நம்ம ரெண்டு இம்மிசிபிள் லிக்விட்ஸையோ இல்லை ரெண்டு இம்மிசிபிள் சாலிட்ஸையோ செப்பரேட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் என்னன்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃப்யூஜ். சென்ட்ரிஃப்யூஜ்னாவே நம்ம இதுக்கு சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்டை தான் நம்ம வந்து என்னென்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃப்யூஜ் அப்படின்னு சொல்கிறோம். தென் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். அப்ளிகேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, அப்ளிகேஷன்ன்றது சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் வந்து எது எதில் அப்ளை ஆகுது அதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன். இது வந்து எதில் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ப்ரொடக்ஷன் ஆஃப் பல்க் ட்ரக்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ், பயோ ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் ட்ரக், எவாலுவேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன் அண்ட் எமல்ஷன், டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலர் வெயிட் ஆஃப் கொலாய்ட்ஸ். இப்போ பார்க்க போகிறது ப்ரொடக்ஷன் ஆஃப் பல்க் ட்ரக், அதாவது கிறிஸ்டலைன் ட்ரக்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மதர் லிக்வயர்லேருந்து ஆஸ்பிரினை செப்பரேட் பண்ணலாம் இல்லையா, அதை வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். அடுத்தது ப்ரொடக்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ். ப்ரொடக்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ப்ராடக்ட்னு பார்க்கும்போது நமக்கு கொலாய்டல் டிஸ்பர்ஷனாக ப்ரோட்டீனியஸ் ட்ரக்ஸு, மேக்ரோ மாலிகூல்ஸு இதெல்லாம் வந்து நமக்கு வாட்டரில் ப்ரெசன்ட் ஆகிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்சுலின் வந்து ப்ரோட்டீன்லேருந்து செப்பரேட் பண்ணலாம், பிளட் செல்ஸை வந்து பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து இந்த ப்ராசஸ் மூலியமாக பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. பயோ ஃபார்மசூட்டிக்கல் அனலைசிஸ் ஆஃப் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பிளட்டு, டிஷ்யூ, நம்ம வந்து எடுத்துக்கிற ட்ரக்கு வந்து எங்கே போய் அட்மினிஸ்ட்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட்டு, டிஷ்யூ, யூரைன் இதிலெல்லாம் தான் போய் அட்மினிஸ்ட்ரேட் ஆகும். அதை வந்து நம்ம அந்த ட்ரக்கை செப்பரேட் பண்ணுறதுக்கு
ப்ளட்டு டிஷ்யூ யூரின்லேருந்து ப்ளட்டை ட்ரக்கை செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இது இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இந்த செப்பரேட் பண்ணி இதெல்லாம் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எவாலுவேஷன் ஆஃப் ஃபார்மகோகைனெடிக் பேராமீட்டர்ஸில் வந்து நமக்கு இந்த ப்ராசஸ்லாம் நடக்குது. ஸோ இதுக்கு வந்து சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் தேவைப்படுது. எவாலுவேஷன் ஆஃப் சஸ்பென்ஷன் அண்ட் எமல்ஷன், இதுக்கு வந்து நமக்கு சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் தேவைப்படுது. அண்ட் டிட்டர்மினேஷன் ஆஃப் மாலிகுலார் வெயிட் ஆஃப் கொலாய்ட்ஸ், மாலிகுலார் வெயிட் ஆஃப் கொலாய்டோட மாலிகுலார் வெயிட்டை வந்து நம்ம சிம்பிள் மெத்தடில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம கொலாய்ட்ஸோட மாலிகுலார் வெயிட்டை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸாம்பிள், சீரம், அல்புமின், இதோட மாலிகுலார் வெயிட்டெல்லாம் வந்து நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலான்னு சொல்லியிருக்காங்க. தென் தியரி. தியரின்னு பார்க்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தியரின்றது குறிப்பிட்ட சைஸ் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியும் சென்ட்ரிஃபிகேஷன் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணியும் நமக்கு செடிமெண்ட் ஆயிரும். அதுவே அந்த சைஸ் இல்லாத சைஸ் அந்த சைஸை விட லெஸ் தேனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து செடிமெண்ட் ஆகாது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலியமாக. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனியன் மோஷனுக்கு போயிடும். ஸோ அதை வந்து அதோட சென்ட்ரிஃபிகல் எஃபெக்டை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்காக தான் வந்து நம்ம இந்த தியரியை படிக்கிறோம். அதாவது பாருங்கள், பார்ட்டிகல் சைஸ் ஹேவிங் அபவ் 5 மைக்ரோமீட்டர் செடிமெண்ட் அட் பாட்டம் டியூ டு கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் மூலியமாக செடிமெண்ட் ஆயிரும். அதுவே 5 மைக்ரோமீட்டர் லெஸ்ஸாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ரௌனியன் மோஷனுக்கு போகுது. ஸோ இது வந்து செடிமெண்ட் ஆகாது, அண்டர் கிராவிட்டியில் இது செடிமெண்ட் ஆகாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம எப்போவுமே பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம என்ன சென்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்கு இன்க்ளூட் பண்ணுறோம். பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து இங்கே ப்ரெசன்ட் ஆகிருக்கு. சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண உடனே இந்த பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிக்விட்ஸ் எல்லாம் வந்து நமக்கு கீழே வந்துடுது. மேலே இருக்கிற பார்ட்டிகல்ஸ், பிக் சைஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் வந்து மேலேயே செப்பரேட் ஆகி நமக்கு தனியாக நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதோட இந்த பார்ட்டிகல்ஸ் இருக்கிற மீடியத்தை எடுத்துக்கோங்க. அந்த பார்ட்டிகளோட மாஸை வந்து எம்னு எடுத்துக்கிறோம், அதோட வெலாசிட்டியை வீன் எடுத்துக்கிறோம், அந்த பார்ட்டிகளோட ரேடியஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், அதோட ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டிங்கை என்னென்னு எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா எஃப், ஓகேங்களா. அதோட பாடி மாஸ் எம், சர்க்குலர் பார்ட் ஆஃப் ரேடியஸ் ஆர், வெலாசிட்டி வி, அப்புறம் ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டிங் இன் ரேடியல் டைரக்ஷன், அந்த ரேடியல் டைரக்ஷனில் நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் ஆஃப் ஆக்டிங் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எஃப் இஸ் ஈக்குவல் டு எம் வி ஸ்கொயர் பை ஆர், இதுதான் நம்மளுக்கு அதுக்கான ஃபார்முலா. இந்த எஃப்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், எம் இஸ் ஈக்குவல் டு மாஸ், வி இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி, ஆர் இஸ் ஈக்குவல் டு ரேடியஸ். இது வந்து நம்ம சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் மூலியமாக பார்த்தோம்னா நமக்கு இந்த ஃபார்முலா. அதுவே அதே பாடியை வந்து நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்கள். ஃபார்முலா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா ஜிஸ் இஸ் ஈக்குவல் டு எம்ஜி, இதுதான் இதோட ஃபார்முலா. இந்த ஜிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ், எம்ன்றது மாஸ், ஸ்மால் ஜிக்கு வந்து அசலரேஷன் டியூ டு கிராவிட்டி, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், இந்த சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்டை நம்ம வந்து எப்படி பண்ணலான்னு சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்டை நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கும் இடையில் இருக்கிற ரேஷியோவை தான் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட். இந்த சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட்டுக்கான ஃபார்முலா பாருங்கள், ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ரேடியல் டைரக்ஷன் டிவைடட் பை கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ரேடியல் டைரக்ஷன்னு கேபிட்டல் எஃப், கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை வந்து கேபிட்டல் ஜி அப்படின்னு எடுத்துக்கிறோம். அதுக்கு பாருங்கள் நமக்கு ஃபார்முலா தெரியும் இல்லைங்களா. இப்போது எஃப்னு பார்த்தீங்கன்னா எம் வி ஸ்கொயர் பை ஆர், ஜி பார்த்தீங்கன்னா எம் ஜி, இந்த எம்மும் எம்மும் கேன்சல் ஆயிரும். அப்போது வி ஸ்கொயர் ஜி பை ஜிஆர்னு இருக்கும். வி ஸ்கொயர் வி அப்படின்னு வி ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 2πrn, இதான் நமக்கு ஃபார்முலா, ஹோல் ஸ்கொயர் இதான் ஃபார்முலா. இப்போ ஸோ இப்போ வந்து நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம், அதாவது 2πrn ஹோல் ஸ்கொயர்ட் பை
ஜிஆர் இதாங்க நமக்கு கிடச்சிருக்கிற ஃபார்முலா. அப்போது 4 பை ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் என் ஸ்கொயர் பை ஜிஆர். இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, 2R அப்படின்னா நம்ம வந்து அதை டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே இருக்கிற 4 வந்து 2 × 2 டிவைட் பண்ணிக்கலாம் இல்லையா, ஆரை வந்து 6 × 6 அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே இருக்கிற ஒரு 2 இங்கே இருக்கிற ஒரு 6 எடுத்தோம்னா அதை வந்து நம்ம டி அப்படின்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கலாம். அப்போது நமக்கு இங்கே என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2π² டி என் ஸ்கொயர் பை ஜி. இங்கே ஒரு 6 இருக்கும், கீழே ஒரு 6 இருக்கும், ஓகேங்களா. அப்போது இங்கே இருக்கிற 6 இங்கே இருக்கிற 6 நமக்கு கேன்சல் ஆயிரும். லாஸ்ட்டாக என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2π² என் ஸ்கொயர் டி பை ஜி. ஜிக்கான இந்த ஸ்மால் ஜிக்கான வேல்யூ எவ்வளோன்னு பாருங்கள். கிராவிடேஷ்னல் கான்ஸ்டன்ட்டுக்கு வேல்யூ வந்து 9.807, ஓகேங்களா. இந்த பைக்கான வேல்யூ பார்த்திங்கன்னா 3.14. ஸோ இதை வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். 2 × 3.14 ஹோல் ஸ்கொயர் என் ஸ்கொயர் டி பை 9.807 இதாங்க. இதை நாங்கள் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வேல்யூ வந்து 2.013 என் ஸ்கொயர் டி. இதான் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிறது. இந்த தியரியில் லாஸ்ட்டாக கிடைக்கிற வேல்யூ இது தான். அப்போ ஒவ்வொன்றுக்கும் நம்ம சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்டை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஒவ்வொன்றுக்கும்னு சொல்கிறதுக்கு பதிலாக லெஸ் தேன் 5 µm பார்ட்டிகிள்ஸ்க்கு வந்து சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்டை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இன்றைக்கி நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபிகேஷனில் இன்ட்ரடக்ஷன் டெஃபினிஷன் பார்த்துருக்கோம், அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்துருக்கோம், தென் இதோட தியரி பார்த்துருக்கோம். தியரின்றது ஒன்றும் இல்லை, இதில் வந்து ஒரு பாடி அந்த ஃபோர்ஸ் ஆக்டிங் அந்த பார்ட்டிகல்ஸோட மாஸ் எவ்வளவு, ரேடியஸ் எவ்வளவு, வெலாசிட்டி எவ்வளவு, இது மட்டும் தெரிஞ்சால் போதும். அதை வச்சு நம்ம வந்து ஃபார்முலா மேக் பண்ணிக்கலாம். அது ஒன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செடிமெண்ட் பண்ணுவோம், இல்லைனா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி செடிமெண்ட் பண்ணுவோம். அப்போ சென்ட்ரிஃபிகேஷன் ஃபோர்ஸுக்கு நம்ம அந்த பார்ட்டிகல்ஸோட ஃபார்முலா டிரைவ் பண்ணுறோம். அதுவே கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஃபார்முலா கிடைக்கிது அந்த ரெண்டையும் வச்சுக்கிட்டு, அப்புறம் சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட், சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம எடுக்கும்போது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸுக்கும் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸுக்கும் இருக்கிற ரேஷியோவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட். ஸோ சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்டை கண்டுபிடிச்சாதான் நமக்கு ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸுக்கும் எவ்வளோ சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட் இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ரெண்டையும் வந்து நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்ட் இஸ் ஈக்குவல் டு 2.013 என் ஸ்கொயர் இன்டூ டி. இது தாங்க நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கிது. இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம வந்து சென்ட்ரிஃபியூகல் எஃபெக்டை வந்து லெஸ் தேன் 5 µm இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்றது நமக்கு 2 types இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 types என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாம் வாங்க. செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜ் அண்ட் ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ், நமக்கு 2 centrifuge இருக்குது. செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜ்னால் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜ்ன்னு பார்க்கும்போது நம்ம ஒரு லிக்விடை வந்து நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் பண்ணும்போது அது வந்து பார்ட்டிகல் செடிமெண்ட் ஆகிறதா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். செடிமெண்டேஷன் இங்கே பாருங்கள், இந்த படத்தில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இங்கே பார்ட்டிகல்ஸ் வந்து செடிமெண்ட் ஆகிருக்கு இல்லையா, இதை தான் வந்து நாங்கள் சொல்கிறோம். செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜுக்கு நம்ம டெஃபினிஷன் பார்க்கலாம் வாங்க. இட் இஸ் த சென்ட்ரிஃபியூஜ் தட் ப்ரொடியூஸ் செடிமெண்டேஷன் ஆஃப் சாலிட் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் ஆஃப் 2 or more phase of mixtures. இதில் வந்து நான் அண்டர்லைன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ஸான வேர்ட்ஸை அண்டர்லைன் பண்ணுவேன், நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ரொடியூஸ் செடிமெண்டேஷன் ஆஃப் சாலிட் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் ஆஃப் 2 or more phases of mixture. டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸை பொறுத்து 2 or more phases of mixture வந்து செடிமெண்ட் ஆகிறதா நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்கிறோம். ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் இருக்குது அதில் இருக்கிற பார்ட்டிகல்ஸ் வந்து கீழே செடிமெண்ட் ஆகுது இல்லையா, அதை தான் வந்து நம்ம சொல்கிறோம். நம்ம அனலைசிஸ் லேப்லலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருப்போம், அப்போ செடிமெண்டேஷன் கீழே ஆகும் இல்லையா, அதை தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிளான சென்ட்ரிஃபிகேஷன் எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் கண்டினியூஸ் சென்ட்ரிஃபியூஜ் அண்ட் சூப்பர் சென்ட்ரிஃபியூஜ்.
அடுத்தது அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன்னா என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன்ன்றது ஒன்றும் இல்லை, ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக நமக்கு வேணும், ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸாக நம்ம செப்பரேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம அல்ட்ரா சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். டெஃபனிஷன் பாருங்கள், எக்ஸ்ட்ரீம்லி ஃபைன் சாலிட் மேட்டர்ஸ் டு பி செப்பரேட் ஃப்ரம் ஏ லிக்விட் யூஸ்ட் இன் திஸ் மெத்தட். நமக்கு ரொம்ப ஃபைன் சாலிட் மேட்டராக வேணும்னா நம்ம இதில் இந்த மெத்தடு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரோட்டார் ஸ்பீட் பார்த்திங்கன்னா 10,000 ரெவல்யூஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதில் எவ்வளோ ஃபோர்ஸ், சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா 1,000,000 டைம் கிராவிட்டியான வந்து சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இதோட யூசஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா ஆலிவு, ஃப்ரெஷ் லிவர் ஆயிலு இதெல்லாம் வந்து ப்யூரிஃபை பண்ணலாம். டட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆலிவ் ஃப்ரெஷ் லிவர் ஆயிலாம் இதில் ப்யூரிஃபை பண்ணிக்கலாம். அண்டு பாக்டீரியல் என்சைம்ஸை வந்து பாக்டீரியாவிலேருந்து செப்பரேட் பண்ணலாம். பிளட் பிளாஸ்மாவை வந்து பிளட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸ்டார்ச்சை வந்து நம்ம கலெக்ட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் ஸ்டேஜ் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ச் கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சாலிட் எல்லாம் வந்து இதில் குயிக்காக செப்பரேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள் அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா இதில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்னென்னு பாருங்கள். இது வந்து ரொம்ப காம்பேக்டு, வெரி ஸ்மால் ஸ்பேஸ் தான் வந்து இந்த எக்யூப்மெண்ட் ஆக்குப்பை பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது செப்பரேட்டிங் எஃபிஷியன்சி வந்து ரொம்ப ஹையாக இருக்குது, இதை ஈஸியாக செப்பரேட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இம்மிசிபிள் லிக்விட்ஸை வந்து ஈஸியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்ட்ரோலிங் ஸ்பீட் மூலியமாகவும் ரேட் ஆஃப் ஃப்ளோ கண்ட்ரோல் பண்ணணும், ஸ்பீடையும் ரேட் ஆஃப் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக கோட்ஸ் பார்ட்டிக்கலை வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பாருங்கள், இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, ஸோ இது வந்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட கெப்பாசிட்டி வந்து லிமிட்டட் தான், ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இதில் வந்து நம்ம மெட்டீரியல்ஸை லோட் பண்ண முடியும், அதிகமான மெட்டீரியல்ஸை இதில் லோட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ். ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ்ன்றது செகண்ட் டைப்பான கிளாஸிஃபிகேஷன். இதில் பாருங்கள் நம்ம இதில் வந்து ஃபில்டர் பண்ணி ப்ராடக்டை தனியாக செப்பரேட் பண்ணுறது தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜுக்கு டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா இட் ஈஸ் எ சென்ட்ரிஃபியூஜ் இன் விச் சாலிட்ஸ் பாஸ் த்ரூ த போரஸ் மீடியம். அதாவது நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கோங்க, இதை தான் வந்து நம்ம போரஸ் மீடியம்னு சொல்கிறோம். அப்போது நம்ம வந்து சாலிட்ஸ் பாஸ் த்ரூ த போரஸ் மீடியம் பேஸ்ட் ஆன் டிஃப்ரெண்ட் டென்சிட்டிஸ் ஆஃப் சாலிட் அண்ட் லிக்விட் ஃபேஸ். நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு லிக்விடை பாஸ் பண்ணும்போது அந்த லிக்விடில் இருக்கிற ஃபைன் பார்ட்டிகல்ஸ்லாம் உள்ளே போயிடும், ஸோ கிரே பிக் சைஸ் பார்ட்டிகல்ஸ்லாம் மேலேயே நமக்கு செடிமெண்ட் ஆகும் இல்லையா. இதை தான் நம்ம சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் மூலியமாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணிக்கலாம். இதை தான் ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ்ன்றது ரொம்ப ஈஸி தான், ஃபில்டர் பண்ணுறோம் இல்லையா அதை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம கோனிக்கல் ஃப்ளாஸ்க் எடுத்துக்கணும், அந்த ஃபனல் எடுத்துக்கணும். அந்த ஃபனலில் வந்து நம்ம லிக்விடை போர் பண்ணும்போது என்னாகுதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடெல்லாம் வந்து நமக்கு கீழே வந்து தனியாக கிடச்சிரும். அந்த ஃபைன் பார்ட்டிகல்ஸ், ஸ்மால் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து என்னாகும்னு பார்த்திங்கன்னா அந்த ஃபனல்லையே நமக்கு செப்பரேட் ஆகிருக்கும். ஃபில்டர் பேப்பர்லேயோ இல்லை ஃபில்டர் மீடியம்லேயோ நமக்கு வந்து செப்பரேட் ஆகிருக்கும். அதை வந்து நம்ம செப்பரேட்டிங் ப்ராசஸ் மூலியமாக வந்து நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். அதான் ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ். இது வந்து எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பர்ஃபோரேட்டட் பேஸ்கெட் சென்ட்ரிஃபியூஜ் அண்ட் செமி கண்டினியூஸ் சென்ட்ரிஃபியூஜை தான் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட யூசஸ்ன்னு பாருங்கள், யூசஸ் வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்டர்னேட்டிவ் சிம்பிள் ஃபில்ட்ரேஷன் தான். அண்டு இதில் வந்து அன்வான்ட் சப்ஸ்டன்ஸு வந்து அதாவது சாலிட்ஸு அன்வான்ட் சாலிட்ஸ் இதில் ப்ரெசென்ட் ஆயிருந்தாலும் இதை வந்து நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம், நம்ம ஃபில்ட்ரேஷன் பண்ணும்போது நமக்கு எல்லாமே ரிமூவ் ஆகி வந்துடும் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இதோட அட்வான்டேஜஸ் பாருங்கள். அட்வான்டேஜஸ்ன்றது அதாவது ஃபைனல் ப்ராடக்ட் வந்து லோ மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு நமக்கு கிடைக்கும் ஃபைனல் ப்ராடக்ட்டு. அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது ஒரு பேட்ச் ஆப்ரேஷன் அண்ட் இது வந்து ஹார்ட் கேக்கை ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸிஃபிகேஷன் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ். கிளாஸிஃபிகேஷன் வந்து டூ டைப்ஸ் இருக்குது. கிளாஸிஃபிகேஷனில் வந்து செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜ், ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜ்னு நமக்கு ரெண்டு சென்ட்ரிஃபியூஜ் மெத்தட் இருக்குது. இது வந்து நீங்கள்
ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சென்ட்ரிஃப்யூஜல் கிளாஸிஃபிகேஷன். இந்த ரெண்டில் இருக்கிற யூசஸ்ஸு, அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் படிச்சுட்டிங்கன்னா, நம்ம அடுத்து பார்க்க போகிற எக்யூப்மெண்ட்ஸுக்கு இருக்கிற யூசஸ்ஸு, மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாமே சேம் தாங்க. அது இந்த கிளாசிஃபிகேஷனை பொறுத்து தான் நமக்கு வர எக்யூப்மெண்ட்ஸும் வரும். ஸோ நம்ம இதில் இருக்கிற யூசஸ்ஸு, மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் படித்து வச்சுக்கோங்க நல்லா. அதில் இதில் இருக்கிற மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் எடுத்து நம்ம எக்யூப்மெண்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் இருக்கிற டெஃபினிஷன், செடிமெண்டேஷன் சென்ட்ரிஃபியூஜோட டெஃபினிஷன் அண்ட் ஃபில்ட்ரேஷன் சென்ட்ரிஃபியூஜோட டெஃபினிஷன் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு 2 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரிஃபிகேஷன் டாப்பிக்கில் எக்யூப்மெண்ட்ஸ் பார்த்து நம்ம இந்த சாப்டரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம்.